சங்கமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயினில் நஞ்சு போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசரின் வைர வரிகளை நினைவூட்டி இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்த அண்ணன் முஸ்தபா அவர்களுக்கும் திரு ஷானவாஸ் அவர்களுக்கும் அதற்கு நேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கு வாழ்த்துறை ஆற்றிய பலர் இன்றுதான் எனக்கு அறிமுகமானவர்கள். அவர்களெல்லாம் வாழ்த்து பேசிய பொழுது கூறிய சொற்கள், அந்த வாழ்த்துறைகள் என்னுடைய தமிழ் பணி எவ்வளவு தூரம் அவர்களையெல்லாம் சென்று அடைந்திருக்கிறது என்பதை எனக்கு சொல்லாமல் சொல்கின்றது. மற்ற பலர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் இங்கு வந்து என்னை வாழ்த்து பேசினார்கள். திரு மணிஷபுத்திரன், நடிகர் சிவகுமார், திரு திருமணி ஆசிரியர் போன்றவர்களெல்லாம் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். திரு சிவகுமார் அவர்கள் இங்கு வாழ்த்து பேசவில்லை என்பதற்காக நான் வருத்தப்படவில்லை. ஆனால் அவர் வந்ததே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நெருங்கிய தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய வெற்றி திருமகன் என்ற ராமாயண நாடக நூல். 2009 அவர் சிங்கப்பூர் வந்த பொழுது, வேறொரு நிகழ்ச்சிக்கு வந்த பொழுது கண்ணதாசன் விழாவிலே பேசுவதற்கு அவரை அழைத்தேன், ஒப்புக்கொண்டார். இடையிலே தொலைபேசி தொடர்கள் போகும்போது இந்த ராமாயணம் நாடகம் குறித்து அப்பொழுதுதான் அவருடைய பேச்சை தயார் செய்து கொண்டிருந்தார். என்னுடைய நூல் அவர் கைக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலம் அவர் என்னை தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருந்தார். அதன் பிறகு நான் கேட்டேன், கண்ணதாசன் விழா முடிந்த பிறகு ராமாயணம் நான் பேசுவதற்கு நான் மேடை அமைத்துக் கொடுக்கவா என்று கேட்ட பொழுது, தாராளமாக செய்யுங்கள், அங்கேயே நான் அரங்கேற்றம் செய்கிறேன் என்னுடைய பேச்சை என்று சொல்லி, சிங்கப்பூரில் தான் அவருடைய ராமாயண பேச்சு முதல் முறையாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதற்கு ஏற்பாடு செய்தது சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நெருங்கிய நட்புடன் அவர் என்னுடன் பழகி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வாழ்த்து பேசிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். லேலா அவர்கள் பேசும்பொழுது சொன்னால், இந்த பாராட்டு விழாவுக்கு எப்படி நான் ஒப்புக்கொண்டேன், குறிப்பாக இந்த விருதுகள் பாராட்டுகள் போன்றவற்றுக்கெல்லாம் நான் ஒப்புக்கொள்வதில்லை. மிகவும் அவர் வற்புறுத்தி சொன்னாலும் ஒழிய நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. திரு ஷானவாஸ் அவர்கள் எனக்கு வந்து, இந்த மாதிரி நீங்கள் சென்னை புத்தக காட்சிக்கு வருகிறீர்களே, அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி பாராட்டு விழா ஏற்பாடு செய்ய விரும்புகிறார்கள் எனக்கு ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சிருந்தார். அதற்கு நான் பதிலே சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் வரைக்கும் நான் பதில் சொல்லவில்லை. அதன் பிறகு அவர் மீண்டும் போட்டு, இது என்ன சொல்கிறேன் என்று அண்ணன் கேட்கிறார் என்று சொன்ன பிறகு, ஏனென்றால் முஸ்தபா அண்ணன் அவர்களுக்கும் எனக்கு உள்ள பழக்கம் அப்படி, அவரை என்னால் மறுத்து பேச முடியாது. ஒரு தடவை தான் அவரை மறுத்து பேச முடியாது. அடுத்தவரை வற்புறுத்தினார் என்றால் அவரை மறுத்து பேச முடியாது. அதனால் தான் அதுக்கு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் அவருக்கும் எனக்கும் உள்ள கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தொடர்பு. 1996 அப்பொழுதுதான் லியோனி பட்டிமன்ற குழுவினர் பிரபலமாக ஆக தொடங்கி இருக்கிறார்கள். அவர் தொடக்க காலம் அது. மலேசியா வந்திருந்தார்கள். மலேசியா வந்தவர்களை சிங்கப்பூருக்கு அழைத்து நிகழ்ச்சி நடத்தலாம் என்று சொல்லும் பொழுது அண்ணன் அவர்களைத்தான் முதல் முறையாக போய் சந்தித்து அதற்கான நிதி ஆதரவை கேட்டோம். உடனடியாக ஒப்புக்கொண்டு அதற்கான என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியாக முடிந்தது. கிட்டத்தட்ட 5000 பேர் கொள்ளக்கூடிய அந்த அரங்கமே நிரம்பி இருந்தது அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு. ஆக மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த தொடர்பு அவருடன் நீடித்து நிற்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக நாங்கள் சிங்கப்பூரிலே முத்தமிழ் விழா என்ற விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டுதோறும். அந்த விழா வந்து அரசாங்கம் ஏற்பாடு செய்யும், ஏப்ரல் மாதம் ஏற்பாடு செய்யும் தமிழ் மொழி விழாவிலே ஒரு விழா அங்கமாக நடைபெறும். அந்த விழாவிலே ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு
பேராசிரியர் தின்னப்பன் தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த எழுத்தாளர் தேர்வு செய்து அவர்களுக்கு தமிழவையில் விருது கொடுக்கிறோம் தங்கத்தை. அந்த விருதுக்கான செலவை கடந்த 20 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் அண்ணன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் தங்க விலை ஏறிக்கொண்டே வருகிறது. என்ன அங்கு வந்து 1 கிராம் தங்கம் 30 வெள்ளியாக இருக்கும் போதும் கொடுத்தார்கள், இன்றைக்கு 80 வெள்ளியாக இருக்கும் போதும் கொடுக்கிறார்கள். ஆனால் அதே நாடு தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அளவுக்கு வந்து அந்த பில்லு அனுப்பிட்டு போதும், உடனே அடுத்த 2 நாளில் வந்து செக் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மனம் உள்ளவர்கள், தாராள மனம் உள்ளவர்கள். ஆக அந்த மாதிரி ஒரு பழக்கம். ஒரே ஒரு அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி, ஏன்னால் அவருடைய மனம் எத்தகையது என்பதற்காக நான் சொல்ல வருகின்றேன். எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அங்கே தமிழ் மொழியை வளர்ப்பதிலே அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றது, அனைத்து உதவிகளையும் செய்கின்றது. 4 மொழி அங்கு அதிகாரத்துவ மொழிகளாக இருக்கின்றன: ஆங்கிலம், மலாய், சீனம், தமிழ். இந்த 4 மொழிகளுக்கும் சம அளவிலே தகுதி கொடுத்து சம அளவிலே உதவிகளை செய்து வருகின்றார்கள். இந்த புத்தக திருவிழாவுக்கு 2016ஆம் ஆண்டு வந்தோம், 2017ஆம் ஆண்டு வந்தோம். அதன் பிறகு இந்த ஆண்டு மறுபடியும் வந்தோம். கிட்டத்தட்ட 6-8 எழுத்தாளர்களை அங்கிருந்து அழைத்து வந்திருக்கின்றேன். 2-2 பேராக வந்தார்கள். 20-25 நாட்களுக்கு மேலாக நான் இங்கு விடுதியிலே தங்கியிருந்து பணிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அத்தனை செலவுகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எங்கள் கையில் இருந்து 1 பைசா 1 காசு கூட நாங்கள் செலவழிக்கவில்லை. ஆக அத்தனையும் அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு அனுப்பி, எங்களுக்கு அனுப்பி வைத்து இந்த தமிழ் பணிக்காக தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளையும் எழுத்தாளர்களையும் இங்கே தமிழ்நாட்டு வாசகர்களுக்காக அறிமுகப்படுத்துவதற்காக எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றது. அத்தகைய ஒரு சூழலில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1000க்கு மேலான நூல்களை திரட்டி அங்கிருந்து அனுப்பி வைத்து, விமானம் மூலம் அனுப்பி வைத்து, ஒரு கூரியர் சர்வீஸ் DHL என்ற கூரியர் சர்வீஸ் மூலம் அனுப்பி வச்சு 22ஆம் தேதி அனுப்பினேன். இங்கே 24ஆம் தேதி வந்து விட்டது. ஆனால் அதன் பிறகு இங்கே இந்த சுங்கத்துறையில் இருந்து அதை வெளியே கொண்டு வர நான் பட்டபாடு கொஞ்சான தமிழில், அதாவது ஆரம்பத்தில் வந்து அந்த கம்பெனி நிறுவனம் வந்து அந்த KYC என்று நான் அனுப்பின முகவரிக்கு அந்த அது சரியில்லை, இது கொடுத்த ஆவணங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை, அது சரியில்லை இழுத்தடித்து 6ஆம் தேதி இங்கே தேதி குறித்து விட்டார்கள் தொடங்குவதற்கு. கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு இந்த அது சரியில்லைன்னு சொல்லி கடைசியில் 3ஆம் தேதி சொல்கின்றார்கள், நீங்கள் 77 விழுக்காடு வரி கட்ட வேண்டும் என்று சுங்கத்துறை சொல்கின்றார்கள். எனக்கு அப்படியே 1 நிமிஷம் என்ன செய்தது என்றே தெரியவில்லை. 77 விழுக்காடு என்றால் கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் 7 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும். என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு நான் எனக்கு நினைவுக்கு வந்த முதல் நபர் அண்ணன் முத்தம்மா. தொலைபேசியில் அழைத்தேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன செய்தது என்ன செய்யறது மலைப்பா இருக்குது அப்படின்னேன். ஒரே வார்த்தை சொன்னேன், எவ்வளோ வேணும் உங்களுக்கு அப்படின்னு. இதான் கேட்டார், எவ்வளோ கட்டணும், எவ்வளோ வேணும், நான் தர்றேன் அப்படின்னா. இந்த மனம் யாருக்கு வரும்? இல்லை நான் சொன்னேன், நான் பேசி பார்க்குறேன், அப்புறம் வந்து தேவைன்னா அவங்களுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பல பேரில் தொடர்புகளை கொண்டு அடுத்தம் கொடுத்து படிப்படியாக பேசி அதை வந்து கிட்டத்தட்ட 75,000 ரூபாய்க்கு குறைஞ்சி, அப்புறம் குறைச்சி 75,000 ரூபா கட்டி தான் இந்த புத்தகங்கள்லாம் வெளியே இருக்கும். 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். அந்த 5:30 மணிக்கு எங்களுக்கு 2 மணிக்கு தான் வந்து கிடச்சது நூல் புத்தகங்கள் அனைத்துமே. இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் நல்ல வேலை அவங்க மாலையில் வச்சுருந்தாங்க தரப்போடா, காலையில் வச்சுருந்தா பெரிய படாக இருந்திருக்கு. அப்புறம் அதன் பிறகு ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 2 வாரமாக வெற்றிகரமாக ஒரு நிகழ்ச்சி நிகழ்வாக வருகையாக அமைந்தது. மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றோம். எங்களுடைய படைப்புகளை மிக அதிகமானவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். போன 2 முறை விட இந்த முறை அதிகமானவர்கள் வந்தார்கள், அதிகமானவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். ஆக அதிகமானவர்களிடம் சிங்கப்பூர் படைப்புகளும் எழுத்தாளர்களும் சென்று அடைந்திருக்கிறார்கள் என்று ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது.
ஆகவே அதை போன்ற ஒரு மா மனிதர் இவரை போன்றவரை வந்து சந்திப்பது மிகவும் அரிது. ஆகவே அவரை தொட்டு வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததற்காக அவருக்கு 1000 முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.